கொண்டுனா எவன் பேச்சும் கேட்காதவங்க தான் இன்று இளைஞர்கள் நடுவர்களே. என் கை மேலையும் என் தந்தையின் கை கீழையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மானமிக்க இளைஞர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இல்லையாங்க. செல்லும் இந்த உங்களுக்கு காதலே வரப்போறது இல்ல சொல்றமா. காதல் இது வரல, நல்லா வருது. காதல் இந்த காதல் பொல்லாதது, ஒரு காதல் இல்லாத காதல் வந்துச்சு பாருங்களேன். இப்ப நான் சொல்றேன் பாரு காதல். அத்த மக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒன்னு படிச்சேன். மாம மக ஒன்னு நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன். அத்த உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துடுச்சு. அஞ்சுகமே உனக்கஞ்சனமே பாரும் பாரும். நான் கூட காதலிச்சுதாங்க கல்யாணம் பண்ண. அவன் கிரகம் தான். காதலிக்கும் போது என்னுடைய கணவர் என்னை பார்த்து ஒரு கவிதை எழுதின. என்ன கவிதை சொன்னார்? என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும்தான் சொன்னார். எங்க ஊரே ரெண்டு பேர் கவிதை சொன்னான் 14ஆம் தேதி பிப்ரவரி 14 அன்பே என் இதயங்கள் எங்கே இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறதா இல்ல அப்படின்ட்டா. அப்ப யார்கிட்ட இருக்கு நீனே கேட்டு சொல்லு அப்படின்னா. இன்னொருத்தன் கவிதை எழுதுனா, அன்பே நீ உயிரெழுத்து நான் மெய்யெழுத்து, உங்க அப்பந்தான் விளங்காத துணை எழுத்து, உங்க ஆத்தா தான் ஆயுத எழுத்து, முதல்ல நீ விலைக்கு வா எழுத்து. இன்னொருத்தன் கவிதை எழுதான், அன்பே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்க அப்பா நம்மளுக்கு சப்போட்டா, இந்த துப்பட்டா துவைக்கவே இல்லை போல இருக்கு. கவிதை நான் 12 கவிதை வச்சிருக்கேன். ஏங்க நீங்க 12 வச்சிருந்தா 1000 கவிதை என் புருஷன் சொன்னது இருக்கு தெரியுங்களா. அப்படி அவரை நினைக்கும் போது கூட இந்த காலத்து பாட்டு தாங்க ஞாபகம் வரும். உனக்காக காத்திருந்தேன் இந்த அழகத்துல உண்மையில தான் நீ சமைச்சேனே. காதலும் மனைவி மேல விருப்பமும் வரணும்னா புதுமையான பாட்டு தேவைப்படுதுங்க. என் மாமா எனக்கு நேத்திக்கு காதல் எடுத்துட்டதுமா 2 கூடை பூ வாங்கி கொடுத்தாரு தெரியுங்களா. ஏன் எங்க பூ கடையில ஆட்டைய போட்டாரோ? இல்லைங்க, 2 கூடை பூ வாங்கி கொடுத்தார். நீங்க உங்க மனைவிக்கு வாங்கி தருவீங்களா? கஞ்ச பிஸ்னாரித்தனமா 1 முழம் பூ கூட வாங்கி கொடுத்தது இல்லன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, 1 கூடையில மல்லிகைப்பூ, 1 கூடையில சாமந்திப்பூ. 1 கூடையில மல்லிகைப்பூ, 1 கூடையில சாமந்திப்பூ. ஆமா, மல்லிகைப்பூவை தலையில வைக்கலாம், சாமந்திப்பூவை எங்க வைக்க முடியும்? சாமிக்கு தான் வைக்க முடியும். நான் கேட்டேன், ஏ மாமா மல்லிகைப்பூவை தலையில வச்சுட்டு சாமந்திப்பூவை சாமிக்கா வைக்கணும்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்ன சொன்னாரு? சாமியே நீதான்டின்னு சொன்னாரு. ரொம்ப பெருமையா பீதிக்கிறாரு. உன்னை போட்டாவில் வச்சு பூ மாட்டி அவைக்க ஆசைப்பட்டிருக்க, அதான் போட்டால் சாமியாக பார்க்க ஆசைப்பட்டிருக்க. இதுக்கு இத்தனை பேரா வரவேற்பு? ஆமாம், நிறைய வரவேற்பு இருக்கு. ஏங்க ஏன் ஃபோட்டோவுக்கு ஒரு மாலை போடலாம்னு நினச்சா கூட இன்னைக்கு புதுமையாக இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்டு, கட்டிங் ஆனாலும் கணவன் வாழறவங்க புதுமையான பெண்கள் நடுவர்களே. அப்படியே பெக்கானாலும் பிராணானாதான் சேர்த்துக்க. இப்படியேப்பட்ட பெண்கள் நாங்க சாமி கிட்ட போய் என்னங்க சொல்லுவோம்? என்ன, என் புருஷன் நல்லா இருக்கணும் தானே சொல்லுவோம்? ஆமாமா, சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கேலியே. சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கேலியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. உங்க மனைவி உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு வந்துறாங்கன்னு வச்சுப்போம். எப்பாவா போட்டு கொடுத்தா? ஒரு கற்பனைக்காவது வச்சுங்க. சரி, அந்த காஃபில ஈ விழுந்துருது. எல்லாருக்கும் இல்லாம ஏன் குடுக்குற காப்பில மட்டும் எனக்கு மட்டும் ஈ விழுவுது. ஆமா, கிரகம் தான். எப்படி திட்டுவீங்க? ஈ விழுந்த காப்பி என் பொண்டாட்டி கொடுத்தா அவளை எப்படி திட்டுவேன்னு கேக்குறேன். ஆமா, சனியனே கண்ண புரளில வச்சிருக்கா நொப்ப அப்படியே அவளத்தேன் அப்படின்னு என் பொண்டாட்டியை திட்டுவேன். உங்க மனைவியை திட்டும் பொழுது அந்த கை நல்லா தானங்க இருக்கு? அங்கிட்டு பார்த்து திட்டினா என்ன? எனக்கு இந்த கை தான் விளங்கும். போகும்போது காஜு வாங்கினக்கு அப்புறம் எது விளங்காம போனோம் எனக்குன்னு. இப்படிதானே திட்டுவீங்க? ஏன் மாமா, ஏன் மாமாவுக்கு நான் காஃபி கொடுக்கும் போது காஃபில ஈ விழுந்துச்சுன்னா எப்படி தெரியுங்களா திட்டுவார்? எப்படி திட்டுவார்? உங்கள மாதிரியா? அப்படி இல்ல. என்ன தெரியுங்களா சொல்வாரு? என்ன சொல்லுவாரு? நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. லூசு போய் என்ன சொல்லியிருக்கான் பாத்தியலா? என்ன சொன்னாரு? நான் தான் இந்த காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. இதே ஒரு பள்ளி விழுந்துருந்தா உன் புருஷனே மயங்கிருப்பானே. கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு சுத்தி மொந்தன் விழுந்திருப்பானே. அப்புறம்
ஏங்க நம்மள பள்ளி விண்டரம் புருஷன் கொடுப்பமாக்கா கொடுக்க மாட்டியா ஆட்டம் போதா லோட்டாவுல பொத்து பொத்துனு விழுவும் அப்பெல்லாம் இல்லங்க பெண்கள் அது மாதிரி நினைக்க மாட்டோம் ஆனா இந்த ஊர்ல மட்டும் நான் சொல்றேங்க ஏ மாமா மாதிரி ஒரு ஆள் கூட ஒரு ஆண்மகன் கூட இல்லங்க ஓம் புருஷ மாதிரி ஏ புருஷ மாதிரி யாருமே கிடையாது ஓம் புருஷ மாதிரி உங்கள இந்த இங்க கூட யாரும் இல்லடா டீம்ல இந்த ஊர்ல ஓம் புருஷ மாதிரி ஆள் கிடையாது எனக்கு தெரியும் ஓம் புருஷ இந்த மாவட்டத்துல கிடையாது ரொம்ப தேங்க்ஸ் கரூர் மாவட்டத்துல ஓம் புருஷ மாதிரி ஆள் கிடையாது ஏங்க சத்தியமா இந்த ஜில்லாவுல இல்லங்க இல்லம்மா ஏன் எப்படி இருப்பாரு தெரியும் எப்படி இருப்பா எனக்கு தெரியும் நீங்க பார்த்தத இல்ல பார்த்தல இல்ல பார்க்கல அண்ணனுக்கு மட்டும் தெரியும் நான் ஒருத்தன் தான் பார்த்தேன் எப்படி தெரியுங்களங்க ஐயா இருப்பாரு எப்படி இருப்பாரு ஐயா அப்படியே பிச்சையாடு வந்தீங்கனா பாண்டிச்சேரி வந்துட்டு வந்து பாருங்க உன் புருஷன் நான் பாத்துர்க்கம்மா எப்படி தெரியுங்களா இருப்பாரு இருப்பாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பாரு மரியாதை 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 கை தட்டுங்க நீங்க மரியாதை நான் நேரா பாத்துர்க்கேன் உன் பொண்டா உன் புருஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வீரபாண்டிய குட்டபொம்மன் அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியுமா டிவிஎஸ் புட்டில காலை எட்டாதியா கிருன்னு ஓடிட்டு போவான் கால் ஊண்ட முடியாது குண்டுகள்ல கால வச்சு அந்த ஆளை இறங்குவான் வந்தாலும் ஒரு சைக்கிள் வச்சிருக்கா இடையில பார் கம்பி கிடையாது கால் தூக்கி போட்டால் கூப்பிட விழுந்துருவான் லேடி பேடு சைக்கிள் கம்பி இல்லாத சைக்கிள் அது புருஷனை பற்றி எனக்கு தெரியும் அந்த ஆள் டவுன் பஸ்ஸில் ஏறினா கால் எட்டாது கட்டப்பைய ரெண்ட போட்டு அது மேலே ஏறி நின்று கயிற போட்டு இழுப்பான் உன் புருஷன் வந்து இங்கே சொல்கிறேன் ஏங்க ஆள் குள்ளமாக இருக்கு இவ்வளோ வக்காலத்தெல்லாம் வாங்காதீங்க நான் சொல்கிறேக்கா இது மாதிரி ஆள் குள்ளமாக இருக்காருன்னு சார் சொல்கிறத நம்பாதீங்க பொங்கல் அன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்தது இல்லைங்க ஆமாம் அதுல லைவா எங்க வீட்டுக்கார அலங்காநல்லூர்ல மாடுபிடி வீரர்கள் நல்லா ஜோரா கை தட்டுங்கக்கா உண்மைதான் உண்மைதான் ஓ புருஷா பெரிய மாடுபிடி வீரர் தெரியுமா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல நான் லைவ் பார்த்தேன் டிவில ஆமா அங்க ஜல்லிக்கட்டுல அங்க இங்க ஓடிக்கிட்டு இருந்தா வேர்க்க விறுவிறுக்க நடந்தது வேர்க்க விறுவிறுக்க ஓடனாரு வாட்டர் பாக்கெட் வியாபாரம் பண்ணா கூலிங் 5 ரூபாய் சாதா 3 ரூபாய் கூலிங் 5 ரூபாய் சாதா 3 ரூபாய் இன்னொரு பைய பெரிய பை வச்சிருந்தானே அந்தாலு என்னது சாணி பொறுக்கறதுக்கு ஓ புருஷா எங்க வந்து வீத்துறடி எங்க சாணி பொறுக்கறத சாதாரணமா சொல்லாதீங்க எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுங்களா எங்க வீட்டுக்காரர் வந்து கருப்பு ஆய்வாளர் அதனால அப்படி போய் வேலை பார்த்திருப்பாரு அங்க போய் ஆய்வு பண்ணாரோ அதுவும் பாருங்க இப்ப ஜல்லிக்கட்டு நடந்துச்சுல இந்த ஜல்லிக்கட்டுல யார் யாரா மாடு முட்டி பெரியாஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான் பாருங்க மாடை வளர்த்தவனும் தப்பிச்சிருவான் மாடை பிடிக்க போனவனும் தப்பிச்சிருவான் யார் யாரா மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான்னா ஜல்லிக்கட்டுல போய் வாட்டர் பாக்கெட் வாங்கி சப்பிக்கின்றவன் ஐஸ் வாங்கி சூப்பிக்கின்றவன் பனைமரத்துல ஏற முடியாம தூர்ல முட்டு கொடுத்துக்கின்றவன் சைக்கிளை சாண்டு ஓட்டும் அடுத்த மொட்டாட்டியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இவன் முரம் தாயா பெரியாசபத்தில் பொறுத்து கிடக்கிறான் அதாவது அந்த காலத்து வீரம் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த இடத்துல என் வீரபாண்டிய கட்டபொம்மன் என் மாமா நிற்கிறாருன்னு நின்றா தெரியாது உள்ள முடிஞ்ச உள்ள தானே ரெண்டே முக்கால் தானே இந்த அந்த சேரில் இருக்காருன்னு வச்சுக்கங்க அப்படி அவரை பார்த்து இந்த காலத்து புதுமையான பாட்டு என் புருஷன் அப்படி சித்திரமா வரைஞ்சு சொல்லியிருப்பாங்க சித்திரமா வரேன் சித்தத்தான் வரையலாம் எப்படி தெரியுங்களா செல்வராஜ் அண்ணா கற்பனையில் நீங்கள் அங்கே பார்த்துங்க கற்பனையில் தான் பார்க்குறோம் நாங்களும் நல்ல நீ வாசிக்கிற வேலைய பாரு வீரத்தில கட்டே பொம்மே ரோசத்தில உமே தர சூரத்தில நீ ஒரு இந்த கதா போ அடையிப்போ நம்ம சொந்த கதை சொல்லு நில புல கட்டி வச்சு நெஞ்சுக்குள்ள நில்லு இந்த புதுமையான காலத்துல எல்லா இளைஞர்களையும் பார்த்து பத்தவங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க அப்பம் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்பம் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க அப்பம் பேச்சு கேட்க மாட்டான் அது வயசு அப்பனுக்கு ஒண்ணுன்னா எவன் பேச்சையும் கேட்காதவங்க தான் இன்று இளைஞர்கள் நடுவர்களே அது சிறப்பு அது சிறப்பு குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஏழை கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தன் ஐடி படிப்பு முடிச்சுட்டு சென்னை போறான் தன்னுடைய முதல் மாத சம்பளம் 50,000 அம்மா கையில கொடுக்குறான் அம்மா சொல்றாங்க என் கையில கொடுக்காத தங்கம் ராப்பகலா கண்ணு முடிச்சு மூட்டை தூக்கி படிக்க வச்சது உங்க அப்பா கையில கொண்டி கொடுன்னு அம்மா சொல்றாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் இல்லம்மா நான் ஏன் தெரியுமா அப்பா கிட்ட கொடுக்கலன்னு 2 வகுப்பு படிக்கும் போது பென்சில் வாங்குறதுக்காக 2 ரூபாய் பணம் கேட்டேன் அந்த 2 ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் 10 வகுப்பு படிக்கும் போது நோட்ஸ் வாங்குறதுக்காக 25 ரூபாய் பணம் கேட்டேன் அந்த 25 ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இன்டர்வியூ பஸ் ஃபேர் போறேன் பஸ் ஃபேர் பணம் கொடுக்கமான்னு கேட்டேன் அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் ஒவ்வொரு முறையும் மேலே கொடுத்து கொண்டிருந்த என் தந்தையின் கை ஆஃப்டர் ஆல் ஒரு 50,000 பணத்தை நான் இப்படி கொடுக்கும் போது என் கை மேலையும் என் தந்தையின் கை கீழேயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மானமிக்க இளைஞர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இல்லையாங்க உண்மையிலேயே இந்த பட்டிமன்றத்திலே இந்த பாயிண்ட் தான் மிகப்பெரிய ஹைலைட்டான பாயிண்ட் ஆமா நடுவர் அருமையான கருத்து சொன்னீங்க இளைஞர்களை பத்தி நான் ஒத்துக்கிறேன் 2வது படிக்கும் போது காசு கேட்டேன் அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் ஆமாங்க 10வது படிக்கும் போது கேட்டேன் அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் காலேஜ் படிக்கும் போது கேட்டேன் அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் எப்போதும் மேலே இருந்த அப்பாவின் கை நான் அந்த அட்லீஸ்ட் ஒரு 50,000 கொடுத்து என் கை மேலேயும்
அப்பா கை கிளியும் போயிடக்கூடாதுன்னு நினைச்சான் பாருமா. அவன் தாமா நல்ல புதுமையான இளைஞன், உண்மை இப்பதான் தெரியுது. பயலுக்கு சம்பளத்தை அப்பங்கண்ணில் காட்ட மாட்டுறான்னா காரணம் அப்பங்கை கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பயலெல்லாம் சம்பளத்தை அப்பன்ட்ட கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ அப்படிலாம் இல்லைங்க. இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை, இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை. அந்த இறைவனே வந்து பிறந்தாதாங்க பொம்பளை பிள்ளை. எல்லா அம்மாட்டையும் கேட்டு பாருங்கள் எந்த பிள்ளையை பிடிக்கணும், எனக்கு என் மகனை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா அப்பாட்டையும் கேட்டு பாருங்கள் எந்த பிள்ளையை பிடிக்கணும், என் மகளை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் ஜவுளி கடைக்கு அடிச்சிட்டு போகும்போது அம்மா வந்து அந்த ட்ரெஸ்ஸு என்ன விலைன்னு பார்ப்பாங்க. அப்பா என்ன தெரியுமா பார்ப்பாரு, பொண்ணுடைய மனநிலை என்னன்னு பார்ப்பார். பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்துருக்கட்டும், அம்மா ஓடி வந்து பையன் சிகப்பாக இருக்கானா பையன் சிகப்பாக இருக்கானான்னு பார்ப்பாங்க. அப்பா என்ன தெரியுமா பார்ப்பாரு, பொண்ணுடைய கண்ணம் செவந்திருக்கான்னு பார்ப்பார். கல்யாணம் முடிச்சு அமுச்சு விடும்போது அம்மா சொல்வா, ஏய் நகைப்பத்திரம் நகைப்பத்திரம் அப்படின்னு அம்மா சொல்வாங்க. அப்பா சொல்வார், டே என் பொண்ணு நீ பத்திரண்டா, என் பொண்ணு நீ பத்திரண்டான்னு சொல்வார். கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு புகுந்து பிறந்த வீட்டுக்கு வரும்பொழுது அம்மா கேட்பாங்க, உன் வயிற்றில் ஏதாவது சிசு உண்டா ஏதாவது புழுப்பூச்சி உண்டான்னு எதிர்பார்ப்போட கேட்பாங்க. அப்பா கேட்பாரு, மாப்பிள்ளையோட மனசில் நீ முழுசாக புகுந்துட்டு என் தங்கன்னு கேட்பார். நடுவுலே இப்படி 20 ஆண்டுகள் கழித்து தன் தாய் தகப்பன் இறந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு என்ன தெரியுமா நினைப்பா, என் அம்மாவை நினைத்தால் எனக்கு அழத் தோணுகிறது, என் அப்பாவை நினைத்தால் எனக்கு தொழத் தோணுகிறது. இந்த காலத்து பொண்ணுங்க சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும் கவிஞன், நாட்டுப்புற கவிஞன் அழகாக சொல்லுவாங்க. அப்பா கையை பிடிச்சி நடந்தா பெரிய அழகாக மாறும், அப்பா கையை பிடிச்சி நடந்தா பெரிய அழகாக மாறும். அவர் என்ன நினைப்பார் என்று பயந்து வாழ்வதை விட, பார்ப்பவர் என்ன நினைப்பார் என்று பயந்து வாழ்வதை விட, படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி, கோபம் பண்ணும்பொழுது கோபம் வரும்பொழுது நீங்கள் ஏழையாக இருங்கள், அன்பை காட்டும் பொழுது நீங்கள் பணக்காரனாக இருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.